இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம நான் படிச்ச காலேஜுக்கு இங்க வந்திருக்கேன். காலேஜ் வந்தல இந்த பொண்ணு என்னடே மாட்டாங்க ஒரே சுதன் சொல்லி ஒரே சொல்ல போறா. அடே ரிஸ்க்ல வந்து ரெண்டு ஃபைட்டர்ஸ் எல்லாம் வந்து ரெண்டு கேங்கா பிரிஞ்சிருந்தாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம நான் படிச்ச காலேஜுக்கு இங்க வந்திருக்கேன். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? சோ அந்த காலேஜ் vlog-அ தான் நம்ம படிச்ச இல்ல நடிச்ச காலேஜ் வந்திருக்கேன்னு சொல்லி. இங்க என்ன படிச்ச? இவனோட ஏதாவது தெரியுமா இங்க? BA history படிச்சிருக்கீங்க bro. அதுவா தெரிஞ்சிரு இவனுக்கு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். காலேஜ் டைம்ல நாங்க வந்து இத மாதிரி ஜாலியா எப்படி வந்து வெளியே இருந்தோம். கொஞ்சம் ஜாலியா சுத்துறது தான் எங்க வேலை. என்னையே யாருக்கும் தெரியாதுல்ல. நீ வந்து ஓவர் வந்து உன்ன யாருக்கும் தெரியாது. அடுத்த இளைய தளபதின்னு சொல்லிட்டு இருக்க. நேற்று வந்து கதோட என்ற விஜய் இப்போ அரசியலுக்கு போயிட்டார்ல, அந்த வெற்றிடத்தை நிரப்பதுக்கு யாரது ஒருத்தர் வேணும் நான் வரட்டேன்னு காரணமா இருந்து தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்தை நிரப்ப போறது சுதன் தான், தளபதி சுதன். இனி சாதா ஹேவாக் சுதன் இல்லை, பேர மாதிரி தளபதி சுதன் வைக்க போறேன். தளபதி தள தளபதி தளபதி சுதன் பாடி பாடி தக்காளி எங்க இங்க தான் வந்து நாங்க எப்பவுமே காலேஜ் போகும்போது வழக்கமா இங்க தான் வந்து மூஞ்சிலாம் பார்த்துட்டு அப்படியே ரெடி ஆயிட்டு கெத்து அப்படியே என்ட்ரி கொடுக்க மாதிரி உள்ளாடிப்போம். ஒன்றும் பெரிய ஆளெலாம் இல்லை அப்புறம் நீங்கள் வந்து அவ்வளோ எக்ஸைட்லாம் வேணாம். எங்க எந்த டிபார்ட்மெண்ட்? தமிழ் டிபார்ட்மெண்ட். ஓகே 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 ஓகே. இல்லை வீடியோ கூப்பிட்டாங்க அப்படியே. அப்படியா? அப்போ வரீங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணிங்க. அப்படியே இப்படிதாங்க நான் எல்லாரும் கெடுக்கிறது. கிளாஸுக்கு போகிற பசங்கள்லாம் பிடிச்சி வீடியோ எடுக்க கூப்பிட்டு போய் அவங்களுக்கும் என்ன என்ன மாதிரி அரியர் வச்சு கொடுக்குறதான் என் பாலிசி. அப்படியா? நம்ம வந்து இப்போ எங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். எஸ்ஐ சார், எஸ்ஐ சார், இங்க வாங்க. ஒரே பைத்தியங்களா இருக்கு. இல்லை இல்லை, எங்க காலேஜ் என்னே உள்ள விட மாட்டானா மண்டை வச்சுட்டு போகிறேன். இது இங்கே வந்து நாங்கள் வந்து இந்த கிளாஸுக்கு வரவே இல்லைங்க. செகண்ட் இயரில் கொரோனான்னு சொல்லி மூடிட்டாங்க. அதனால் இந்த கிளாஸுக்கு நான் ஒரு ரெண்டு நாள் கூட வந்துருங்க. இங்கே பாருங்கள், யாரோ மத்தியானம் சாப்பிட்டு முருங்கைக்காய் எங்கே போட்டு போயிருக்காங்க. முருங்கைக்காய், பச்சை மிளகா, எனக்கு தெரிஞ்சு மீன் கறியாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து யாருமே சாப்பாடு கொண்டு வர மாட்டோம். ஏதாவது ஒன்று ரெண்டு பசங்க கொண்டு வருவாங்க, மொத்த பேரும் வந்து சேர்ந்து தான் சாப்பிடும். அது ஒரு ஜாலியாக இருக்கும். இது ஃபைனல் இயரா? நீங்கள் கேட்கலாம், எல்லா கிளாஸுமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கிளாஸில் தான் வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வாரம் கரெக்டாக கிளாஸுக்கு வந்தேங்க. அந்த இந்த கிளாஸ் சார் முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ பண்ணோன்னா வந்து ஐன்சம் ரூமர் பிரின்ஸிபால் வர அந்த வீடியோ போய் வைரலாகி வைரல் ஆகிட்டு வந்து அந்த வீடியோனால தான் இப்போ சுதன் இவ்வளோ பெரிய அந்த வைரலாகி அடுத்த இது இளைய தளபதிக்கு இடத்த நிரப்பதக்கன வந்திருக்காங்கன்னா அந்த ஒரு வீடியோனால தான். இப்படிதாங்க ஒரே எங்க காலேஜ் வந்தாலே இந்த காலேஜ் வந்து விடவே மாட்டாங்க. ஒரே சுதன் சுதன் ப்ரோ, சுதன்னா சுதன் சுதன் சொல்லி ஒரே சொல்ல போறேன். நான் பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற, வேற ஒண்ணு பார்க்க ஒண்ணு வரல. ரெண்டு வாரம் அந்த மாதிரி ஃபைனல் இயர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த கிளாஸுக்கு மொத்தமே நான் ஒரு பத்து நாள் கூட வந்துருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து காலேஜ் வரதே வந்து காலேஜ் ஓப்பனிங் வந்து 9:30, நான் 9 மணிக்கு தான் எழும்புவேன். சூப்பர்ஸ் இங்கே வா, நம்ம கதை சொல்லுவோம். நான் வந்து 9 மணிக்கு தான் வந்து எழும்புவேன். 10:30 இல்லைன்னா 11 அந்த டைம் தான் ஃப்ரெண்ட் கேட்டுக்கு வருவேன். வந்தோடனே கால் பண்ணுவேன். அரவிந்த் இல்லைன்னா வந்து விஜுக்கு கால் பண்ணுவேன். கால் பண்ணோன்னா மாப்பிள்ளை வந்தாச்சு வீடியோ எடுப்போமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அவங்க வந்து கிளாஸை கட்ட வச்சுட்டு வெளியே வருவாங்க. அதனால ஃபுல்லாக வீடியோவாக இருக்கும். நான் வந்து மொத்தமே இந்த கிளாஸுக்கு மொத்தமே ஒரு 10 நாள் கூட வந்திருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு
ஃபைனல் இயரில் ஃபஸ்ட் செம்மில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் வந்தேன். சாருக்கு வீடியோ பண்ணி, சாருக்கு இருக்கும்போது வீடியோ பண்ணி பிரின்ஸிபால் ரூமில் போய் பஞ்சாயத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் வந்து செகண்ட் செம்மில் நான் மொத்தமே ஒரு 2 கிளாஸ் தான் அட்டன் பண்ணியிருப்பேன். ஸோ என்ன மாதிரி இருக்காதுங்க, இந்த ஸ்காட் காலேஜ் நாசமாக போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நான் தான். முக்கியமாக நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன், ஊருப்படவே மாட்டேன், ஊருப்பட மாட்டேன். லவ் ஸ்டோரி போயிடும். நம்ம லவ் ஸ்டோரியா? ஏயா, லவ் ஸ்டோரி யாரு? நம்ம வந்து லவ்வை பற்றி நினச்சி ரொம்ப நாள் ஆகுது பற்றி. அதனால வந்து அந்த காலேஜ் வந்து அந்த லவ் ஃபீல் வந்து அப்படியே தந்தானே தந்தானே. ஒரே கிளாஸ்ல என்ன பிரச்சனை? இப்ப நம்ம போய் அந்த பொண்ணு ப்ரோபோஸ் பண்ணனையா, அந்த பொண்ணு எப்படி பார்த்தேன்? அடுத்த ஒரு 3 வருஷம் அந்த பொண்ணுக்கு முடிஞ்சு முழிக்கணும். அதை ஒரு மைண்ட்ல வச்சுதான். அதான் இந்த ஒரே கிளாஸ் அதனாலதான், அதுதான் மெயின் காரணம். நான் வந்து செகண்ட் இயரும் தேர்ட் இயரும் கிளாஸுக்கு போகாதது. சரி, இல்லாட்டி மட்டும் இப்ப டிகிரி வாங்கிருப்பாங்க. சொல்லு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து கொஞ்சம் லேட் அட்மிஷன். நான் வந்து சொந்த ஊர் வந்து கேரளா. பார்த்தோன்னு வந்து அந்த பொண்ணு பார்த்த உடனே பத்திக்குச்சுன்னு சொல்லு. எல்லாம் பிடிச்சிருந்தேன் நான், ஒன்றும் அழகாக இருப்பாள் அப்போ பிடிச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அப்பப்போ சைட்டிங் அதே மாதிரி போயிட்டுருந்து. எங்கள் கிளாஸ் ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை பொண்ணுங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. கிளாஸ் ஹிஸ்ட்ரி அதனால பொண்ணுங்க கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. கிளாஸ் ஹிஸ்ட்ரியா வந்து இதான் ஒரு 2-3 பொண்ணுங்க அழகாக இருந்தால் அந்த பொண்ணுங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். நிறைய பசங்க எனக்கு இருக்க மாதிரி இந்த ஒரு 70 பசங்க இருந்தாங்கன்னா ஒரு 10 பொண்ணுங்க தான் இருப்பாங்க. அதனால வந்து நிறைய பசங்க வந்து சீனியர் அண்ணா ஃபஸ்ட் இயர் சீனியர் அண்ணன் மாதிரிலாம் வந்து செட் அடிக்க வரும். எனக்கு வந்து பொசசிவாக இருக்கும், ஆனால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த டைம் அடிக்க முடியாது. ஆமாம், எதுவுமே பண்ண முடியாது. சீனியர் அண்ணன் வந்து அவனுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணுவோம். அவன் அழுதுருவா அதில் அண்ணன். அந்த பொண்ணு எப்படின்னா, இது ஒரு பிரச்சனைனால தான் இங்கே வந்தாங்க இந்த காலேஜுக்கு. அதனால வந்து ஆல்ரெடி எப்பவுமே கிளாஸில் இருக்கும்போது யாருக்குமே பேச மாட்டான், ஒரு மாதிரி அமைதியாக தான் இருப்பான். நான் அமைதியாக இருக்க தான் எனக்கு பிடிக்கும். அந்த பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் எனக்கு ஒரே பயம். நீ ப்ரப்போஸ் பண்ணாலும் அழுதுருக்கு. ஆமாம், ஒத்துக்குமா வந்து இன்னொரு நீ சொன்னது 3 வருஷம் சப்போஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஃபேம் வேறு கிடையாது. அப்போ வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஒரு ஒரு இது இருந்தது. ப்ரப்போஸ் பண்ண அந்த பொண்ணு வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே போயிடுச்சு. அழலையா? அழல. ஏன் அழல? அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணாலும் தெரியல. அந்த பொண்ணுக்கு ஒருவேளை நான் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கனால என்ன பிடிச்சிருக்க வாய்ப்பு பாசிபிலிட்டிஸ் அது பாசிபிலிட்டிஸ். ஏன்னா வந்து சீனியர் அண்ணன் மாதிரி வந்து அவ்வளோத்துக்கு கெத்தாக இருக்கும். ஆமாம், சீனியர் அண்ணன் மாதிரி கொஞ்சம் பல்காக மாடு மாதிரி இருப்பாங்க. நீங்கள் இப்படி குழந்தை மாதிரி டோரா பூஜை மாதிரி இருக்குன்னு பிடிச்சிருக்காங்க. அதனால வந்து எதுவுமே இதெல்லாம் அப்படியே போயிட்டான். எனக்கு வந்து போனேன் போச்சு, போக முடிஞ்சு போச்சு, சொல்லி முடிஞ்சு. எங்கே போனேன்? எங்கே போனா? வீட்டுக்கு தானே போவாங்க. சரி, வீடு ஓகே மாதிரி அடுத்த ஆள் அடுத்த பையன் கூட. ஒரு மாதிரி எப்படி ரியாக்ட் பண்றது தெரியாது. சின்ன பையன் அப்போ வந்து அறியாத வயசு. ஆனா வந்து அந்த சீனியர் அண்ணன் மாதிரி வந்து நம்மள்கிட்ட வந்து அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணேன்னு தெரிஞ்சப்பறம் என்கிட்ட வந்து ரவுடிசம். அப்படின்னா எங்க ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் எப்படிங்கன்னா ரவுடிசத்துக்கு பேர் போன ஒரு டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம். எங்க டிபார்ட்மெண்ட் மாதிரி சொல்லு. உன் காலேஜ் காலேஜால நீ வந்து சீனியர் அந்த மாதிரி ரொம்ப அப்போ வந்து அது ஒரு மாதிரி பயமா இருக்கும். அதனால ஒரு கேங்க கூட்டிட்டு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சுதா போல சுதம் அப்படின்னு சுதா சுதான் வந்து என் பேர சொல்லி சவுண்ட் போடுவாங்க. அதனால ஒரு தைரியம் வந்து அப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து இனிமே வந்து இப்போ ஒரே இடத்துல வந்து நான் கதை சொல்லிட்டு இருந்தேன், நல்லா இருக்காது. இனிமே வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து இன்னும் ரவுண்ட்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கதையை கண்டினியூ பண்ணுவேன். லவ் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். சொல்லு, எதுல விட்ட? அந்த சீனியர் வந்து உங்க கேங்குள்ள ஃபைட் நடந்திருக்கு. அப்போ வந்து லவ் ஃபைட்டை சொல்லி லவ் ஃபைட்னா வந்து இப்போ வந்து தேர்ட் இயர் ஹிஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து 2 ஃபைட்டர் சண்டை வந்து 2 கேங்காக பிரிஞ்சிருந்தாங்க. அப்போ அது இல்லாமல் அந்த பையன் என்னன்னா ஆள்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண பையன் வந்து சீனியர் அண்ணன் அந்த அண்ணன் வந்து ரொம்ப அந்த பொண்ணு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். ஏன் ஓகே சொல்ல மாட்டியா, ஓகே சொல்ல மாட்டியா, அது மாதிரி அப்படி அந்த பையனாலே ஒரு 2-3 வாட்டியாக அழுதுருப்பான். அதனால வந்து உனக்கு ஹார்ட் டு டச் ஆயிருக்கு. எனக்கு அப்படியே வந்து ஒரு அவன் மூஞ்சி அடிச்சு உடைக்கணும்னு ஃபீல் ஆகும். பட் வந்து முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஃபைட் நடந்தனால எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக போச்சு. அப்போ வந்து அவங்க வந்து கேங்கில் ஒரு 5-6 பசங்க தான் இருப்பாங்களா, அவங்க இங்கே 20 பசங்க போய் என்னமோ வந்து
என்னன்னா ஈஸி அடிச்சிருவேன். அப்போ வந்து ஒரு 20 பசங்க இருந்ததுனால அங்க போய் அடிச்சு அந்த அதுக்கப்புறம் அவனை வந்து சரி அப்படி ஒதுங்கிட்டான் அந்த பையன், அந்த சீனியர் அண்ணன் வந்து ஒதுங்கிட்டான் அப்படியே. அதுல வந்து பொண்ணுக்கு வந்து என் மேல லைட்டா ஒரு இம்ப்ரஸ் அவளுக்கு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து நாங்க கிளாஸ்ல அப்பப்போ நான் பார்க்கும்போது அந்த பொண்ணை திரும்பி பார்ப்போம், அப்படி ஆகி ஆகி அது வந்து ஒரு லவ்வா மாறிடுச்சு. ஒரு 2-3 மாதம் வந்து ஜாலியாக போச்சு. அப்படின்னா நானும் வந்து கமிட் ஆகியாச்சு அப்படி ஃபுல்லாக இந்த எங்கள் காலேஜில்லாம் ஃபுல்லாக வந்து ஜோடியாக தான் சுத்தம். அப்போ வந்து இப்போ வந்து நீ வந்து நிறைய பேரை பார்த்தா வந்து வைத்தறிச்சல பார்ப்பலாம், அதே மாதிரி நம்மளை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்த டைம் வந்து உங்கள் 2 பேரும் ஆமாம் அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்த ஒரு டைம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. வந்து ஹார்ட் அட்டாக், கேன்சர், சரி இனிமே வந்து கிட்னி ஃபெயிலியர். அப்படி அந்த மனுஷன் போயிருந்தா நாங்கள் இந்நேரம் ஜாலியாக இருந்திருப்போம். சரி லவ் பண்ணது வந்து அவங்க வீட்டில் மாட்டிடுச்சு. அப்போ மாட்டினோன்னு அவங்க அப்போ வந்து ஓவர் ப்ரெஷர், நீ படிக்க போக வேண்டாம் நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு கூட. அப்போ ஜாலி தானே படிக்க போனோம் ரெண்டு பேரும் ஏன் கூட இல்லை அப்போ வேற ஒரு பையன் கூட. அப்போ வந்து நான் வந்து ஒரு நாள் போய் சரி நம்ம வந்து அப்போ வந்து மெச்சூரிட்டி வர கிடையாது நம்மளுக்கு, நம்ம வந்து சின்ன பையன் தான் வீட்டுல அப்பா கிட்ட பேசிட்டேன் எங்க போட்டு நம்ம வந்து லைஃப்ல என்ன பண்ண போறோம் சுத்தமா ஐடியா இல்லாத இல்லாத ஒரு டைம் போயாச்சு. கேரளாக்கு யாரு நானும் வந்து விஜயம் போனோம், அவனு கொஞ்சம் மலையாளம் தெரியும்ல. அப்போ வந்து நான் வந்து அங்கே போய் அவ அப்போ வந்து செட் ஆகணும்னு சொல்லி சொன்ன சவுண்ட்லாம் போட்டு நானும் அப்பா மேலே நல்ல கோவம் வந்துருக்குமே. ஆமாம் எனக்கு வந்து ஒரு என்னென்னா நம்ம வந்து காலேஜில் எப்படி சுற்றிட்டு இருந்தோம் நம்ம வந்து இப்போ சீனியர் வேறு அடிச்சிட்டோம் உடனே ஒரு கெத்து மாதிரி வந்துடும். வந்து எந்த பசங்க வந்து கேட்டாலும் வந்து ஏ என்ன தம்பி இங்கே வா அப்படி அந்த வந்து ஒரு வைப்பில் இருந்தோம்மா காலேஜில் ஒரு அறியாத வயசு. அவி அப்பா வந்து நீ என்ன வேலைக்கு போவேன் அப்படி இப்படின்னு ஓவர் நோஸ் கட் பண்ண மாதிரி அவி அப்பாயை வந்து அடிக்க போகல அவைய சித்தப்பா அது மாதிரிலாம் அவர்லாம் வந்து ஓவர் சவுண்டு சவுண்டு போடும் போது வந்து நான் எழும்பும் போது அவன் அந்த சித்தப்பா வந்து என் மேலே கை வச்சிருவான் கை வச்சோன்னு நம்ம இது மாதிரி டைப் அந்த நான் தள்ளி விட போவேன் அந்த அவன் தள்ளி விடுவானா நான் வந்து அவை அப்பா மேலே இப்படி விழுவேன் தெரியாம அப்போ வந்து கரெக்டாக வெளியே வருவோம் அப்பா அடிச்சிருக்க கூடாது ஜோ அவரு வேட்டியை கலத்திருந்தாலும் அவரு சாக்ஸ கலத்திருந்தாலும் நீ அவரை அடிச்சிருக்கேன் இருந்து ஒரு கதை முடிச்சிடறேன் முன்னாடி வந்து காலேஜ் விடும் போதெல்லாம் நானும் யாரும் ஜோடி அதில் அப்படிதான் நடந்து போவோம் வீட்டுக்கு போவோம். மதிஜோ மதிஜோ அழகா ஜாலியா எப்படிதான் கை போட்டு தோல் மேல கை போட்டு அப்படி ஜாலியா வந்து எப்போ நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்துக்கலாம்டா வந்து நம்ம வந்து நிறைய ஷூட் பண்ண முடியல ஏன்னா வந்து இவங்க எல்லாம் ரீல்ஸ் எடுத்து சார்ஜரை தீர்த்துட்டாங்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல.